தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. தன் ஸ்ரீ முஹம்மத் ஈசா அப்துல் சமாத் குற்றவாளியே. ஃபெல்டாவின் முன்னாள் தலைவர் தன் ஸ்ரீ முஹம்மத் ஈசா அப்துல் சமாத் குற்றவாளியே என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இதனையடுத்து அவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1,54,50,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் முஹம்மத் ஈசாவுக்கான சிறை தண்டனை மேலும் 18 ஆண்டுகள் அதிகரிக்கப்படும் என கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது நஸ்லன் முகமது கசாலி தனது தீர்ப்பில் அறிவித்தார். 7 ஆண்டுகளுக்கு முன்பு சரவா கோச்சிங்கில் மர்டிகா பேலஸ் ஹோட்டல் அண்ட் சூட் தங்கும் விடுதி கொள்முதல் விவகாரத்தில் 30 லட்சம் ரிங்கிட் கையூட்டு வாங்கியதாக முஹம்மத் ஈசா மீது 9 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. அந்த 9 குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதை அடுத்து அவர் குற்றவாளியே என நீதிபதி அறிவித்தார். தமக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த அந்த 9 குற்றச்சாட்டுகளை மறுப்பதற்கு முஹம்மத் ஈசாவின் வழக்கறிஞர்கள் வலுவான காரணங்களை எதனையும் முன்வைக்கவில்லை, வலுவான சாட்சியங்களும் இல்லை என நீதிபதி தனது தீர்ப்பில் விவரித்தார். தங்கும் விடுதியை வாங்க உதவுவதற்கு முஹம்மத் ஈசா அந்த 30 லட்சம் ரிங்கிட்டை கையூட்டாக அல்லது சன்மானமாக பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது. நெகிரி சிம்பிலான் மாநில முன்னாள் மந்திரி பசாருமான முஹம்மத் ஈசா தங்கும் விடுதி கொள்முதலை அங்கீகரிக்க உதவியதற்காக ககசான் அபாடி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் இயக்குனர் வாரிய உறுப்பினர் இக்வான் ஜைடியிடம் இருந்து அக்கையூட்டை பெற்றுள்ளார். இந்நிலையில் தண்டனையை ஒத்திவைப்பதற்கான பணிகளை முஹம்மத் ஈசாவின் வழக்கறிஞர் தரப்பு தற்போது ஈடுபட்டுள்ளது. தமக்கு எதிரான கூற்றை டாமி தாமஸ் மீட்டுக் கொள்ள வேண்டும், மன்னிப்பும் கேட்க வேண்டும் நஜீப் வலியுறுத்து. தமக்கு எதிராக அவதூறு பரப்பும் நோக்கத்தில் தேசிய சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ டாமி தாமஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையை அவர் மீட்டுக் கொள்ள வேண்டும். அத்தகைய அறிக்கையை வெளியிட்டதற்காக தான் ஸ்ரீ டாமி தாமஸ் மன்னிப்பும் கேட்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் தாம் வெளியிட்ட மை ஸ்டாரி ஜஸ்டிஸ் இன் த வைல்ட்னஸ் எனும் தலைப்பிலான சுயசரிதை புத்தகத்தில் தாமஸ் மங்கோலிய மாடல் அழகி அல்தான் துயா ஷரிபு கொலையுடன் தம்மை தொடர்பு படுத்தி கூற்றுகளை வெளியிட்டிருந்தார். தமக்கு எதிராக அவதூறு பரப்பும் நோக்கத்தில் அவர் அத்தகையதொரு கூற்றை வெளியிட்டிருப்பதாக டத்தோஸ்ரீ நஜீப் சாடினார். அக்கூற்றை தாமஸ் மீட்டுக் கொண்டாக வேண்டும், தம் மீது அவதூறு பரப்பியதற்காக தாமஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறி டத்தோஸ்ரீ நஜீப் வழக்கறிஞர் நிறுவனத்தின் மூலம் தாமஸுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதோடு தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவித்ததற்காக தான் ஸ்ரீ டாமி தாமஸிடம் தத்தோஸ்ரீ நஜீப் 1 கோடி ரிங்கிட் இழப்பீடு கோரி வழக்கு தொடுத்திருப்பதாகவும் நஜீப்பின் வழக்கறிஞர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்குள் அவர் அவ்வாறு செய்ய தவறினால் அடுத்த வாரம் தொடக்கத்தில் தாமஸ் மீது மானநட்ட வழக்கு தொடுக்கப்படும் என நஜீப்பின் வழக்கறிஞர் முகமது ஷஃபி அப்துல்லா கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. புக்கிடாரா தமிழ் பள்ளியில் பயிலும் 30 மாணவர்களுக்கு இலவச ஐபேட். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோவில் உள்ள புக்கிடாரா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த 30 மாணவர்களுக்கு இன்று ஒயிட் ரேபிட் கன்சல்டிங் நிறுவனம் ஐபேட் சாதனங்களை இலவசமாக வழங்கியிருக்கின்றது. கோவிட்-19 நோய் பரவல் காரணமாக தற்போது தேர்வெழுதும் மாணவர்கள் தவிர்த்து இதர மாணவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்து இணையம் வாயிலாக கற்றல் கற்பித்தலை மேற்கொண்டு வருகின்றனர். ஆயினும் எல்லா மாணவர்களுக்கும் கணினி அல்லது இணைய வசதி இருக்கும் என கூறிவிட முடியாது. எனவே வசதி குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த 30 மாணவர்களுக்கு நல்லெண்ண அடிப்படையில் தாங்கள் 16,000 ரிங்கிட் செலவில் இந்த ஐபேட் சாதனங்களை வழங்கி இருப்பதாக ஒயிட் ரேபிட் கன்சல்டிங் நிறுவனத்தின் தணிகாசலம் பெருமாள் சுந்தரேசன் தெரிவித்தார். அதோடு சம்பந்தப்பட்ட B40 மாணவர்களுக்கு ஓராண்டுக்கு இலவச இணைய வசதி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு தணிகாசலம் கூறினார். சுங்காய்பூலோ தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சிவராசா, புக்கிடாரா தமிழ்ப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு குணசேகர், பள்ளியின் பெற்றோராசிரியர் சங்க தலைவர் டாக்டர் மணிமாறன் ஆகியோரது முயற்சியின் கீழ் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதனிடையே இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பெற்றோர் இவ்வாண்டு தமிழ் பள்ளியில் 1ஆம் வகுப்பில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பது குறித்து வருத்தம் தெரிவித்தனர். பிள்ளைகளை தமிழ் பள்ளியில் சேர்க்கும்படி பெற்றோருக்கு எவ்வளவு ஊக்கம் கொடுத்தும் கூட இவ்வாண்டு 1ஆம் வகுப்பில் பதிந்திருக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட சரிவு கண்டிருப்பது வேதனை அளிப்பதாக அவர்கள் கூறினர். புக்கிடாரா தமிழ் பள்ளியில் ஒரு சாதாரண நிகழ்ச்சி நடக்கும். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், இந்த கோவிட்-19 கஷ்ட காலத்தில் அரசாங்கம் முடிவு பண்ணாங்க. இப்போ எல்லா பள்ளிகள் முழு நாட்டில் எல்லாம் சாத்தி இப்போ இயங்கலை மூலமாக ஆன்லைன்னா கல்வி செய்கிறாங்க இப்போ. ஆனால் நிறைய குடும்பங்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வீட்டில் இந்த வசதிகள் இல்லை. சில பேர் சில குடும்பங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, டேப்லெட்ஸ் இல்லை, லேப்டாப் இல்லை. சில குடும்பங்கள் லேப்டாப் அல்லது ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் அவங்க அந்த சிம் கார்டு, அந்த டேட்டா பேக்கேஜ் இல்லை, அவங்க பணம் இல்லை, அவங்க வாங்க முடியாது. ஸோ இப்படி ஏறக்குறைய 50 விழுக்காடு ஏறக்குறைய இந்த முழு நாட்டில் மாணவர்கள் எல்லாம் இனங்கள் எல்லாம் பள்ளிகளில் கஷ்டம் ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போ. நிறைய ஒரு தனியார் நிறுவனம் ஒயிட் ரேபிட் கன்சல்டன்ட்டும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு திட்டம் செய்கிறோம். ஒயிட் ரேபிட் கன்சல்டிங் இந்த பள்ளிக்கு 30 கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு 30 டேப்லெட்ஸும் 30 சிம் கார்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு மதிப்பு 3 கிக் ஒரு நாளுக்கு மதிப்பு இப்போ வழங்குகிறோம். இப்போ இன்றைக்கு சிவராசு அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். இப்பள்ளி அதாவது மலேசியாவில் பார்த்தோம்னா நினைக்கிறேன் முதலில் நம்ம இந்த கணினி மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இதை அவங்க 3 மாதம் முதல்ல நம்ம ப்ரோக்ரஸ் எப்படி அவங்க அதை உபயோகிக்கிறாங்க, நல்ல முறையில் உபயோகிக்கிறாங்களா என்ற ஒரு சின்ன ஆய்வு செய்து அதன் மூலமாக கல்வி மேம்படுத்தப்பட்டிருந்தால் ஒயிட் ரேபிட் கன்சல்டிங் நிறுவனம் சொன்னது என்னென்றால் முடிந்த அளவுக்கு மற்ற மாணவர்களுக்கும் இதை கொடுக்குமாறு நாங்கள் ஏற்பாடு செய்ய உள்ளோம். நான் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மு குணசேகரன் அவர்கள் பேசுகின்றேன். தொழில்நுட்ப கருவி டேப்லெட் கொடுக்கும் நிகழ்வானது மிக சிறப்பான முறையில் தற்கால நடமாட்ட சூழ கட்டுப்பாட்டு ஆணையின் விதிமுறைக்கிணங்க சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த நிகழ்வில் 6ஆம் ஆண்டு இந்த வருடம் 2021ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டில் பயிலும் 30 மாணவர்களுக்கும் இந்த தொலைபேசியில் டேப்லெட் அவங்க இனாமாக கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் டாக்டர் மணிமாறன் மற்றும் அவர் தம் குழுவினருக்கும் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் குறிப்பாக மாணவர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியையும். ஜெயம் நம் நாடு இயக்கத்தின் தொடரும் சமூக நலப்பணிகள். ஜெயம் நம் நாடு சமூக நல இயக்கத்தின் ஏற்பாட்டில் வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கும் நிகழ்ச்சி தெலோ பங்லிமா காராங்கில் நடைபெற்றுள்ளது. தெலோ பங்லிமா காராங் கேரித்தீவு தமிழ் பள்ளியில் பயிலும் வசதி குறைந்த 50 மாணவர்களுக்கு புத்தகங்கள், புத்தகப்பை போன்ற உபகரணங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் ஜெயம் நம் நாடு இயக்கத்தின் தலைவர் டாக்டர் குமரேந்திரன் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். ஆண்டுதோறும் வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகளை இயக்கம் வழங்கி வந்திருக்கின்றது. ஆனால் தற்போது நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலில் இருப்பதால் மாணவர்கள் வீட்டிலிருந்து கல்வி கற்று வருவதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இம்முறை பள்ளி உபகரணங்களை ஜெயம் நம் நாடு இயக்கம் வழங்கி இருப்பதாக டாக்டர் குமரேந்திரன் கூறினார். இதனிடையே இவ்வாண்டு ஜெயம் நம் நாடு இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் ஒன்றிணைந்து 10 தமிழ்ப்பள்ளிகளை தத்தெடுத்திருப்பதாக அவர் சொன்னார். அது மட்டுமல்லாமல் ஜெயம் நம் நாடு இயக்கம் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்களை வழங்க ஏற்பாடு செய்திருப்பதாகவும் பள்ளி மாணவர்களுக்கு தன்முனைப்பு பட்டறைகள் மற்றும் பயிற்சிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருப்பதாகவும் டாக்டர் குமரேந்திரன் மேலும் தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.